வணக்கம்.
தமிழ் எழுத்துருவியல் கருத்தரங்கு இன்னும் சற்று நேரத்தில் ஆரம்பிக்க உள்ளது. இந்த கருத்தரங்கை துவக்கி வைக்க தலைவர் ஐஐடி கான்பூர் பேராசிரியர் மு. ஆனந்தகிருஷ்ணன் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றேன். இந்த கருத்தரங்கம் பற்றிய கீநோட்ஸ் பேசுவதற்காக திரு முத்து நடுமாறன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். எங்கள் கனித்தமிழ் சங்கத்துடைய முன்னாள் தலைவர் இளங்கோவன் அவர்களை அழைக்கின்றேன். தரப்பாடுக்கான மாநாடுகள் நடைபெற்றது ஒரு மைல்கல். அதற்கு பிறகு தமிழினிய மாநாடுகள் பல்வேறு காலகட்டங்களில் கிட்டத்தட்ட 14 மாநாடுகள் மட்டுமல்ல, கனித்தமிழ் சங்கம் சார்பிலும் பல்வேறு விழிப்புணர்வு பிரச்சாரங்கள், கண்காட்சிகள், பயிலரங்கங்கள், இப்படி 16 ஆண்டுகளாக உலகம் முழுவதும் தமிழ் கணினிக்கான பரப்புரைகள், ஆராய்ச்சிகள், பல்வேறு கருத்தரங்கங்கள் நடைபெற்றுள்ளதால் இன்று இந்திய மொழிகளில் தமிழ் கணினியில் முன்னணி இடத்தை பெற்றுள்ளது. இன்றைக்கு ஒரு ரொம்ப முக்கியமான இந்த விழா என்னன்னு கேட்டீங்கன்னா, இத்தனை ஆண்டுகளாக தமிழ் கணினிக்கு பொதுவான மாநாடுகள் நடைபெற்றதை தாண்டி இன்றைக்கு ஒரு சின்ன சப்ஜெக்ட், அதுக்குள்ள ஒரு சப்ஜெக்ட் டைப்போகிராஃபி, தமிழ் டைப்போகிராஃபிக்காக ஒரு தனி மாநாடு நடத்தப்படுவது சிறப்பு. அதிலும் குறிப்பாக எந்த இந்திய மொழிகளுக்கும் இது மாதிரி ஒரு தனிப்பட்ட மாநாடு இதுவரை நடைபெற்றதில்லை. தமிழுக்குத்தான் முதல் முதலாக இந்த மாநாடு நடைபெறுகிறது. இந்த மாநாடை நடத்தக்கூடிய பெரும் பேறு எங்கள் கனித்தமிழ் சங்கத்துக்கு கிடைத்திருக்கிறது. இந்த மாநாடை துவக்கி வைக்க எங்களுடைய கனித்தமிழ் ஆசான், எங்கெல்லாம் வழிநடத்தி செல்பவர் பேராசிரியர் டாக்டர் மு. ஆனந்தகிருஷ்ணன் அவர்கள் இங்கு வருகை தந்திருக்கிறார்கள். அவர்கள் வருகிறார் என்ற வரவேற்கிறேன் நன்றியுடன். டைப்போகிராஃபின் உடனே நாங்கள்லாம் முத்து எல்லாமே வந்து அவங்கவுங்க பகுதியில் அந்த காலங்கள் 85 மிகப்பெரிய ஆராய்ச்சிகள் பணிகள், எத்தனையோ அச்சு ஊடகங்களுக்கு எழுத்துருக்கள் செய்தக்கூடிய 30 ஆண்டு பணிகள் நாங்கள் செய்திருக்கனால இது எனக்கு முதல் முதல் தோணுது. முத்து நடுமாறாக கண்டிப்பாக இது பண்ண வைக்கணும் அப்படின்னு தோன்றி அவற்றை நான் கலந்து பேசி ஸோ அவருடைய அனுமதியை பெற்று அவர் இதுக்காக மிகுந்த ஆர்வத்தோடு என் கூட ஒரு 2 மாதம் இணைஞ்சி இதுக்கான உற்சாகத்தை இதுக்கான ஆலோசனை வழங்கி வந்திருக்க முத்து நடுமாறன் இந்த மாநாட்டில் சிறப்பாக பங்கெடுத்துக்கிட்டதுக்காக அவரையும் வருகை வருகின்ற வரவேற்கின்றேன். அடுத்ததாக தமிழ் டைப்போகிராஃபிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வடிவம் அழகு
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த நம்மளுடைய உதயகுமார், டாக்டர் உதயகுமார் வந்து ஐஐடி ஹவுகாத்தியுடைய உதவி பேராசிரியர் தமிழர். அவர் வந்து இந்திய நாணயத்துடைய அந்த ருபி சிம்பலை வந்து அவர் தான் வடிவமைச்சிருக்கார். ஆனால் நமக்கு தமிழ்நாட்டில் அவரை பற்றி நிறைய அறிமுகம் இல்லை. அப்போ அவரை பற்றி நான் தேடி பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா அவர் மிகப்பெரிய டைப்போகிராஃபி ஆராய்ச்சி பண்ணி அதில் வந்து ரிசர்ச் பேப்பர் பண்ணி அதை வந்து பிஹெச்டி வாங்கியிருக்காரு. அப்போ நம்ம ஒரு தமிழர் இவ்வளோ ஒரு ஒரு டெக்னாலஜி ஓரியன்டாக தமிழ் டைப்போகிராஃபி பண்ணியிருக்காரு, அவரையும் நம்ம இந்த மாநாட்டில் வந்து கூப்பிட்டு அவருடைய கருத்துக்களை கேட்கணும் அப்படின்னு அவர் அழைச்ச உடனே கண்டிப்பாக வரணும் சார், நான் ரெண்டு நாள் ஃபுல்லாக அங்கே இருந்தவங்க கூட என்னுடைய கருத்துக்களையும் பகிர்ந்துக்கிட்டு உங்கள் எல்லாருடைய கருத்துக்களையும் நான் கேட்டுக்கிடுவேன் சொல்லி வந்த டாக்டர் உதயகுமார். அப்புறம் தம்பி ஆதார்ராஜன், அவர் வந்து டிசைன் ஸ்கூல் அகமதாபாத் நேஷனல் இன்ஸ்டியூட் டெக்னாலஜியில் அவர் தமிழ் டைப்போகிராஃபியில் ஒரு லேட்டஸ்ட் ரிசர்ச் பண்ணி அவருடைய பிஹெச்டி பண்ணிகிட்ருக்காரு. அது மாதிரி நாளைக்கு வரக்கூடிய ஐஐடி மும்பை இண்டஸ்ட்ரியல் டிசைன் ஸ்கூலுடைய ப்ரொஃபஸர் டாக்டர் ஸ்ரீகுமார். அப்புறம் இந்த மாதிரி மென்பொருள்கள் தயாரிப்பாளர்கள் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ரீதர், ஸ்ரீதர்லாம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு சீனியர் அவர் இந்த டைப்போகிராஃபி ஃபீல்டில் அவர். ஸோ இந்த மாதிரி எல்லோரையும் வந்து இந்த மாதிரி டெக்னாலஜி ஓரியன்டட் பீப்புள் எல்லாருமே இங்கே வந்திருக்கிறது ஸோ மிகப்பெரிய நல்ல விஷயம். இந்த கந்த இந்த கருத்தரங்கு இதுவரை பதிவு செய்தவர் 81 பேர், என்ன என்ன காரணம் தெரியல, எல்லாம் கொஞ்சம் லேட்டாக வருவாங்கன்னு நினைக்கிறேன். 81 பேர் பணம் கொடுத்து பதிவு பண்ணியிருக்கிறது மிகப்பெரிய ஒரு ஆர்வத்தை கிரியேட் பண்ணியிருக்கு. அதோட வெளியில் ஊடகங்கள்லேயும் மற்றவரையும் நல்ல ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு நிறைய எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. அவங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். அடுத்ததாக இந்த கருத்தரங்கை வரலாற்று சிறப்புமிக்க கருத்தரங்கை, இனி பாருங்களேன் என்ன எதிர்காலத்தில் தமிழ்கணியில் இருக்க ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு தலைப்புக்கும் ஒரு மாநாடு நடக்க போகுது. ஒவ்வொரு மாநாட்டு மூலமாக தமிழ்கணியில் இருக்க ஒவ்வொரு தலைப்புகளும் மிகப்பெரிய வளர்ச்சி அடைய போகுது. உலகம் பூரா மிகப்பெரிய ஒரு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுவதற்கான முதல் இந்த கருத்தரங்கை எங்கள் பேராசிரியரே தொடங்கி வைக்கிறது எங்கள் எல்லாருக்கும் சிறப்பான பெருமை. இந்த கருத்தரங்கை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றும்படி பேராசிரியர் ஆனந்தகிருஷ்ணன் அவர்களை வருகிறவர் என்று வரவேற்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். பேரன்புக்குரிய எனது அருமை நண்பர் திரு முத்து நெடுமாறன் அவர்களே, மதிப்புக்குரிய கனித்தமிழ் சங்கத்தின் தலைவர் வள்ளி ஆனந்தன் அவர்களே, பல நாட்களாக என்னோடு தொடர்பு கொண்டு கனித்தமிழ் தொடர்பாக என்னோடு அறிமுகமான திரு இளங்கோவன் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் அறிஞர்களே, நண்பர்களே, இது ஒரு புதுமையான நிகழ்ச்சி, வரவேற்கத்தக்க நிகழ்ச்சி. திரு ஆனந்தன் அவர்கள் கூறியது போல கணித்தமிழை பற்றி எத்தனையோ மாநாடுகள் எத்தனையோ நிகழ்ச்சிகள் எங்கெல்லாம் நடந்திருந்தாலும் கூட இந்த எழுத்துருவை பற்றி அதனுடைய பிற்கால வளர்ச்சிக்கு என்னென்ன தேவைப்படுகிறது, இதுவரைக்கும் எங்கிருந்தோம் எங்கே வந்திருக்கிறோம் எங்கே போய் கொண்டிருக்கோம் என்பதை பற்றி தெரிந்து கொள்வதற்காக இந்த மாநாடு ஒரு புதுமையான நிகழ்ச்சி. தற்போது உங்களுடைய ஆதரவோடு நான் ஆங்கிலத்தில் பேச விரும்புகின்றேன். It's a great honor and pressure for me to inaugurate and participate in this landmark conference on Tamil typography. It is the first of its kind and I wish to compliment the Kanithamizh Sangam and Valli Anandan and his colleagues for this very unique initiative. I am happy to see most of the pioneers who contributed a great deal to in many ways in developing Tamil typography in its present stage are participating in this conference. No doubt we have some distance to go to catch up with the kind of development that's taking place in the Western world,
and in the other modern languages. I'm sure the deliberations of this conference are followed up. If it is followed up with similar efforts, we would see many more creditable achievements. The participation of distinguished scholars in this event, as Anandan said, 81 both scholars and learners being here, enthusiasts being here, is a good symptom. The conference aims to deal with a range of issues ranging from the history of Tamil script, evolution, how Western typography evolved over time, experiments in Indic typography, Tamil typography in Apple devices, and several other issues relating to print media, display devices, advertisements, and so on. Our good friend, Sir Muthu Nedumaran, will elaborate on these topics in great detail in his own inimitable way. The evolution of scripts in any language is very fundamental necessity to transform the language from its spoken form to its written form. Without the evolution of scripts, we would not have the literary treasures from our forefathers. We would not have the means to understand the history, politics, culture, economy, and trade and commerce of those days. We would have missed the international relationship of our ancient forefathers. We would have missed the great deal of ancient science of manufacturing, medicine, art, and music. All of this is possible today. We are able to be proud of the achievements in those days, mainly because there were fonts, the scripts, there were characters, there were letters and numbers that were evolved over a long period of time. It's actually amazing to see how Tamil scripts got evolved to a common acceptable standard, considering the long distances and lack of communication. The common script has evolved. The people from different parts of India and the other Tamil-speaking places. So there must have been a system of unified effort towards representation of Tamil scripts. Now, Dr. R. Krishnamurthy, in one of his papers, he refers to the references in Telugapiyam about the grammatical construction of letters. So that means even at the time of Telugapiyam, pulli enga irukkirathu, pulli mele pulli irundhal enna, pulli andha nedil idarkellam Telugapiyathil oru evidence irukkunu avar romba avarude paper la ezhudhirkar. The primary focus was perhaps on agreeing on the scripts to represent the various spoken sounds, so that the inscription in palm leaves, copper plates, coins, stone engravings, etc., are readable to everyone. So whatever sound you say, you have got to somehow represent it in form of a script, some character. So that was the earliest attempt of the civilization. And then improvements to individual scripts must have been continuing always, because what happened 3,000 years ago or 2,000 years ago, if you see some of the Brahmi characters and then Vattezhuthu and so on in the Krishnamurthy's and other places, that there must have been a constant evolution of the Tamil script till last century. Now, improvements to the individual scripts must have been a continuing enterprise consistent with the evolutions of the engraving tools and the medium of display. Perhaps this was true for every other language, but this must have been continued over centuries till the discovery of the Gutenberg press. When the first was used to letters were used to carve in around the year 1440. This perhaps laid the foundation for what we call as now the typography. The next major development was in the 80s with the advent of computers. As Anandan said,
that around the 80s, desktop computers were becoming more easily accessible, even though the price was very heavy and its power was very small. Still, it was easily the personal computers, the desktop computers. And that is the time when everybody wanted to get the representation of Tamil in the computers, all over the world. People living in Malaysia, Singapore, France, I can go on, that they wanted to see somehow the Tamil represented in the computers that became available at that time. Now, Steve Jobs played the pioneering role at that time in devising and adopting various fonts in the Apple Mac. And it's interesting that he took lessons in calligraphy and learnt about typefaces such as serif, sans serif, and also varying the space between the letters, combinations of space between the lines, and so on. So this is how he first took the initiative in representation in computer systematic, for at least for the English language. And then they also had to look artistic. Then he came with an unprecedented choice of fonts and named them like London, Chicago, Geneva, Toronto, Los Angeles, and so on. These are the names that he gave Steve Jobs for the fonts, which he first represented in. Now, of course, these names might have disappeared, but lot more names have come in, like Tamil Roman, Times Roman, and Arial, and all kinds of hundreds of fonts today have come, and especially with the development word processing, desktop publishing, and printing industry. And I was also very happy to see, as you walk along, a large number of presentation of Anu fonts, and how the, and then the Sri Lipi, then Murasu fonts, and I've been more or less following Muthu in the development, his efforts in developing not only Tamil fonts, Chinese fonts, and Arabic, I don't know if you're involved in Arabic font, that I haven't. So this whole effort. So with the development of publishing industry, printing industry, and so on, efforts have been going on. Now, it is known that the shapes and fonts and the representation of fonts is supposed to reflect the person's moods, happiness, fear, anger, joy, and particularly if you first see that Anu fonts there, some of the fonts, Nandavanam. So the font should look like Nandavanam, it represents nice flowers and plants. Sirutai Puli, I mean, you see the anger. So I think there is a certain mood that is reflected in. So this is a time when you look at the web designers, and how much from you talk to the web designers, they say, the first thing is, sir, how do we present, what kind of fonts that we select for this? If it is simple fonts, I think it is a plant, blatant, and so on. Suppose if it is, especially if it is like an education institution. But if it is something, if you want to sell a product, if it is a font for Flipkart or Amazon, or you want to sell the products and so on, that you must select those kinds of fonts which banks on you, attracts your attention, holds on to it, represents. So I think there is a certain feelings, emotions that are attached to the fonts. It's not simply a font is available, what fonts, how do I change the fonts? You don't change the font just because you like it. What you love to see is, you make sure that what do you want to represent by this font. So there are some emotional issues that are related to. So, with the widespread availability of computers and later on handheld devices and development of printing technologies, every other language embarked upon adoption of these devices to suit their particular language, whether it is Chinese, Arabic, Tamil, including input devices and keyboards. The history of such efforts in Tamil language is unique in many ways. It was undertaken by pioneers in many Tamil-speaking countries. Some of those pioneers, like Dr. Krishnamurthy, Dr. Cooper, and Muthu Nedumaran, are with us today.
and to share their thoughts and experiences. The real effort started in the early 80s with the availability of computers, as Anandan said, and the enthusiasm to upload Tamil literature in computers. Dr. Krishnamurthy not only initiated these efforts, but also, I am talking about Dr. Krishnamurthy of Dinamalar, not only initiated these efforts, but also ventured into Tamil script reforms to simplify the input methods. With his unique scholarship on Vatteluthu, he made several logical suggestions to reduce the number of Tamil characters, especially in Achu, the Yendirangalai. In his one of his books, he says from about 150 or so slots, you can reduce it to some 60, 65 slots. And this was also time of Periyar's Tamil character reform movement. His yeoman efforts, along with modular system to develop many Tamil fonts, and you see them, all of them, and the Tamil Code and Sri Lipi software, are responsible for accelerating the printing industry in newspapers, handouts, and so on. Dr. Cooper has been a great ally in this effort. Later, Dr. Muthu Nedumaran's contribution through his Murasu systems in developing Tamil, Latin, Chinese, and other scripts for operating systems like Mac, Windows, and Android, and iPads, and handheld devices. These are all very well known. I heard him speak in many occasions the kind of effort that he put in. Just as soon as the cell phone started coming, becoming more popular some 7 or 8 years back, the first person I heard was, what do we do with it in Tamil language, Dr. Muthu Nedumaran's. So it's amazing how it's beyond our understanding how a single person can achieve so much. It's beyond without any comparison. I had the distinct pleasure of working with him on many issues, sorting out in the infit, which came up. Some of them were very happy, some of them were not so happy, but he has always been very cooperative. As I said, we have quite some distance to go in making Tamil typography a seamless endeavor in future. I am not sure if there are academic programs intended to produce experts or persons familiar with Tamil typography. And also, whether a great deal of systematic research is going on Tamil typography. If it is not, it is high time that some of our respected academic institutions embark upon a viable program of teaching research in Tamil typography. In fact, when I was discussing it with Mr. Chellappan, he suggested that even if you don't offer a course in Tamil typography, you can at least offer some electives, either in like National Institute of Design or even printing. People who are teaching printing, they can introduce one elective for people on Tamil typography. So at least this will start to make a beginning. So I am most thankful to Kanithamizh Sangam for giving this opportunity and participate in this unique event. Thank you. Vanakkam. Anupalaigalin Tharbaga. திரு முத்து நெடுமாறன் அவர்கள் பேசுவார். அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய நான் அவரை தொழில்நுட்ப தந்தைன்னு தான் அழைப்பேன். கோலாலம்பூர் வந்தப்போ அவர் ஒரு ஒரு மாநாட்டினுடைய உரையை அழுத்தும்போது ஐயா இருந்தார். எங்களுடைய தொழில்நுட்ப தந்தையான திரு பேராசிரியர் டாக்டர் ஆனந்தகிருஷ்ணன் அவர்களே, அவரை சந்திக்கும் போதெல்லாம் ஒரு பெரிய எழுச்சி, ஒரு பெரிய மகிழ்ச்சி. அதனால் அவர் இந்த நிகழ்ச்சியை திறந்து வைக்கிறதுல எங்களுக்கும் ஒரு புத்துணர்ச்சி. மிக்க நன்றி. எனது இனிய நண்பர்கள் ஆனந்தன், இளங்கோ, மணிவண்ணன், செல்லப்பன் மற்றும் கனித்தமிழ் சங்க நண்பர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற அனைவருக்கும் வணக்கம். தொடக்க காலத்தில், அதாவது 32 ஆண்டுகளுக்கு முன்பு, ஆனந்தன் சொன்ன மாதிரி 32 ஆண்டுகளுக்கு முன்பு, இந்த கணினி துறை சார்ந்தவர்கள் அவர்களுடைய பட்டறிவுக்கு ஏற்றவாறு தமிழை கணினியில் செலுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருந்தார்கள். அதன் பிறகு அது அவங்கவுங்க சொந்த விருப்பத்தின் பேரில் அவங்களுடைய திறமைக்கு ஏற்றவாறு செய்துட்டு வந்தாங்க. அந்த மாதிரி தான் நாங்களும் செய்துட்டு வந்திருந்தோம்.
ஆனால் ஒரு 80களின் இறுதியிலும் 90களின் தொடக்கத்திலையோ 90களின் மத்தியில் வந்து நம்மெல்லாம் ஒன்றா சேர்ந்து இதை வந்து ஒருமுகப்படுத்தணும், ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு தரம் இருக்கணும், அனைத்து செயல்களும் வந்து அவரவருடைய செயல் வந்து அங்கங்கே அழிஞ்சு விடாமல் எல்லாருடைய செயலும் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு இலக்கை வந்து நாடி செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு எல்லாரும் ஒன்று கூடணும். அதன் விளைவு வந்து கண்டிப்பாக நல்ல ஒரு விளைவாகத்தான் இருக்கின்றது. அதில் வந்து ரெண்டு செயல்களை பார்க்கலாம், ரெண்டு வெளியீடுகளை பார்க்கலாம். முதலாவது கணினித்துறையில், தொழில்நுட்பத்துறையில் இந்திய மொழிகள் அப்படின்னு சொன்னால் எல்லாரும் முதல்ல வெளியிடுறது ஹிந்தி, அல்லது ஹிந்தியோடு சேர்த்து இன்னொரு மொழின்னு சொன்னால் தமிழை தான் செய்வாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ஹிந்திக்கு கொடுக்கப்படுகின்ற இடம் வந்து அவர்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு கொடுக்குறாங்க, அதான் அதிகமாக புழங்கப்படுகின்ற மொழி என்பதனால. தமிழுக்கு கொடுக்கப்படுகின்ற இடம் வந்து பயன்பாட்டின் அடிப்படையில் கருதி கொடுக்குறாங்க, ஏன்னா அதிகமாக பயன்படுத்தப்படுகின்ற மொழி என்பதனால. இந்த கூட்டு முயற்சிகள் வந்து முதல் நாங்கள் அமைத்த முதல் பாலம், அதாவது தொழில்நுட்ப நண்பர்கள்லாம் சேர்ந்து நம்ம வந்து ஒரு ஒருமித்த ஒரு கருத்தோடு இயங்க வேண்டும் என்று முடிவு எடுத்த பிறகு அமைக்கப்பட்ட முதல் பாலம் எங்களை பொறுத்தவரையில் தமிழ் கல்வித்துறைக்குத்தான் சென்றிருக்குன்னு நினைக்கிறேன். இந்தியாவை மட்டும் இல்லாமல் மலேசியாவில் இருக்கின்ற தமிழ் ஆசிரியர்கள் கழகங்களும் சரி, சிங்கப்பூரில் இருக்கின்ற தமிழ் அதாவது கல்வி அமைச்சாக இருந்தாலும் சரி, அமெரிக்காவில் இருக்கின்ற கலிபோர்னிய தமிழ் அகாடமியாக இருந்தாலும் சரி, கணினியை தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எப்படி தமிழ் கல்வியை மேம்படுத்தலாம் என்ற ஆய்வை மேற்கொண்டார்கள். அதன் பிறகு இலக்கிய ஆசிரியர்கள் மொழியியல் துறையை சார்ந்தவர்களோடு நாங்கள் சேர்ந்து பணியாற்ற முயன்றோம், அது தொடர்ந்து நடந்து கொண்டு வருகிறது. அதன் பிறகு அமைக்கப்படுகின்ற மிகப்பெரிய பாலம் இது என்று நான் கருதுகின்றேன். அதாவது இந்த டைப்போகிராஃபியில் வந்து இரண்டு மிகப்பெரிய கூறுகள் இருக்கு. ஒன்று டிசைன், அழகு, உரு, வடிவம், டிசைன் எலிமெண்ட். நாங்கள் பல ஏன் நான் வந்து டிசைனர் கிடையாது, டிசைன் எனக்கு தெரியும், ஆனால் டிசைன் என்னுடைய இது ஃபோக்கஸ் கிடையாது. அது மாதிரி சிலர் வந்து டிசைன் அவர்களோட ஃபோக்கஸாக இருக்கலாம், என்ஜினியரிங் அவர்களோட ஃபோக்கஸாக இருக்காது. அதனால் இந்த எழுத்துருன்னு சொல்லும்பொழுது இரண்டு பிரிவுகள் இருக்குது, ஒன்று டிசைன், இன்னொன்று என்ஜினியரிங். ஒன்று அழகு வடிவம், இன்னொன்று தொழில்நுட்பம். இந்த இரண்டு பிரிவுகளில் உள்ள வல்லுநர்கள் ஒன்றாக சேரும் பொழுது பல புதிய விளைவுகள் கிடைக்கும் இல்லையா. இப்போ ஒரு ஆங்கிலத்தில் இருக்கின்ற ஒரு கருத்து போய் தமிழில் போடும்போது புதிய ஒரு பயிரை நம்ம விளைக்கிறோம், அதே மாதிரி தமிழில் இருக்கின்ற ஒரு கருத்து எடுத்து ஆங்கிலத்தில் போடும்பொழுது புதிய ஒரு பயிரை விளைவதை நாம் பார்க்கிறோம். அதுபோல தொழில்நுட்ப வல்லுநர்கள் இருக்கின்ற, அதாவது இந்த மாதிரி செய்யலாமே, இப்படி இப்படி செய்யலாமே அப்படின்னு செய்கின்ற தொழில்நுட்ப வல்லுநர்களிடையே போய் ஒரு டிசைனர் பார்ந்து ஏன் இந்த ஈக்கு இது கீழே போடுறீங்க, இந்த கொக்கி போடலன்னா ரொம்ப அழகாக இருக்குமே சொல்லும்போது ஒரு புதிய பார்வை வருகிறது, ஒரு புதிய சிந்தனை வருகிறது. இந்த மாதிரியான கருத்தாளர்களை தோற்றுவிப்பதற்கும் தொடங்கி வைப்பதற்குமாக தொடங்கி வைப்பதும் தான் முதலாவது ஆப்ஜெக்டிவ், முதலாவது இலக்கு, இந்த நிகழ்ச்சியினுடைய முதலாவது இலக்கு என்று கருதுகின்றேன். இரண்டாவது, எந்த ஒரு துறையாக இருந்தாலும் சரி அதில் வந்து நெட்வொர்க்கிங் என்பது மிகவும் முக்கியம். தனிப்பட்ட ஒரு மனிதருடைய முயற்சியை வந்து எப்பவுமே வந்து மற்றவர்களுடைய அங்கீகாரத்தை வந்து எதிர்பார்த்து கொண்டு தான் இருக்கும். நான் செய்கிறது சரியா இல்லையா, இதுதான் சரியான அணுகுமுறையா, அதை இதை விட சிறந்த அணுகுமுறைகளை மேற்கொண்டு இருக்கிறார்களா என்பதை வந்து நம்ம பவுன்ஸ் பண்ணணும், ஒரு 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 பிரெயின் ஸ்டார்ம் பண்ணணும். மற்றவர்களிடம் வந்து நேரடியாக கேட்காட்டினு கூட அவங்க பேசுறது வந்து கேட்கும்போது நமக்கு ஒரு உந்துதல் கிடைக்கும், ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், ஒரு அப்ரூவல் கிடைக்கும், அவர் சரியான பாதையில் தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை கொஞ்சம் மாத்தினமா சரியா வரும். இதுக்கு வந்து நெட்வொர்க்கிங் ரொம்ப முக்கியம். அப்போது டிசைனர்ஸும் என்ஜினியர்ஸும் ஒன்றா சேரும்பொழுது இந்த மாதிரி அரங்குகள் மட்டும் இல்லாமல் நீங்கள் இடையில நம்ம உணவு சாப்பிடும்போதும் சரி, காஃபி குடிக்கும்போது சரி, உட்காந்து அந்த ஆங்கிலத்தில் நாங்கள் ஹேண்ட்ஷேக்ஸ்ன்னு சொல்லுவோம், அந்த ஹேண்ட்ஷேக்ஸ்ன்னு சொல்லும்போது ஒரு சின்ன ஸ்பார்க் ஏற்படலாம், அந்த ஸ்பார்க்னால இருக்கின்ற இன்ஸ்பிரேஷன் ஏற்படலாம், அதன் பிறகு ஒரு புதிய உருவாக்கம் வந்து நமக்கு கிடைக்கலாம். அதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்த வேண்டும் என்பது இன்னொரு நோக்கம். மூன்றாவது, மற்ற மொழி துறை சார்ந்தவர்கள், குறிப்பாக லத்தீன் மொழி துறை மொழியை சார்ந்த மொழி பேசுகின்ற மொழியில் உருவாக்கங்களை செய்கின்ற எழுத்துரு இயலாளர்கள், இந்த டைப்போகிராஃபர்ஸ்லாம் என்ன செய்கிறாங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் வந்து இது போன்ற மாநாடுகளை நடத்துகிறாங்க. டைப் கான் அப்படின்னு ஒரு கான்ஃபரன்ஸ் இருக்குது,
ஏ டைப் அப்படின்னு ஒரு கான்ஃபரன்ஸ் இருக்குது. இந்த மாதிரியான மாநாடுகளில் வந்து அவங்க வந்து அந்த ட்ரெண்டிங் டாபிக்ஸ், அதாவது எழுத்துருவியல், அதாவது லெட்டின் டைப்போகிராஃபி எந்த கோணத்தில் வந்து மாறுதல்களை கண்டுகிட்டு வருகுது. இந்த காலகட்டத்தில் பயன்படுத்தப்பட்ட லெட்டின் டைப்போகிராஃபி கூறுகள் என்ன, அந்த எழுத்துருகளோட கூறுகள் என்ன, இந்த செரிஃப்க்கு வந்து என்ன மாதிரியான செரிஃப்களை கொடுக்குறாங்க, பிளாக் செரிஃப் கொடுக்குறாங்களா, கர்வ் செரிஃப் கொடுக்குறாங்களா, கிண்டலில் புது ஃபாண்ட் வந்திருக்குன்னு சொன்னார் பத்ரி நண்பர் பத்ரி அவர்கள், அதில் வந்து என்ன புதுமைகளை செய்திருக்கிறாங்க, அந்த எழுத்துரு வந்து மற்ற எழுத்துருகளை விட சிறந்த எழுத்துருவாக குறிப்பாக கருவிகளிலே படிக்கக்கூடிய வாய்ப்பினை வசதியினை ஏற்படுத்தக்கூடிய எழுத்துருவாக அமைவதற்கு என்ன காரணங்கள், இதெல்லாம் வந்து ட்ரெண்டிங் டாபிக்ஸ். இந்த மாதிரியான தலைப்புகளை வந்து அடுத்தடுத்த வருகின்ற மாநாடுகள், அதாவது இதோட நம்ம முடிக்க போறதில்லை, இன்னும் நிறைய இந்த மாதிரியான மாநாடுகளை செய்ய போறோம். இந்த மாநாடுகள் வரும்பொழுது இந்த மாதிரியான சிந்தனைகளை தோற்றுவிப்பதற்கு இந்த கருத்தரங்குகள் வழிவகுக்கும் என்று நம்புகின்றோம். இந்த மூன்று நோக்கங்கள், ஒன்று வடிவமைப்பாளர்களும் பொறியியலாளர்களும் சேரக்கூடிய ஒரு இடம், இரண்டாவது கருத்து பரிமாற்றம் அந்த நெட்வொர்க்கிங், மூன்றாவது ட்ரெண்டிங் டாபிக்ஸ், புது புது உருவாக்கங்களை உருவாக்குவதற்கு அமைக்கப்படுகின்ற ஒரு தளம். இதுதான் இந்த நோக்கங்கள் என்று கருதுகின்றேன். இந்த நோக்கத்தில் ஓரளவாவது இந்த முதல் மாநாட்டிலே நாம் அடைய வேண்டும் என்று வேண்டி உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி உரை திரு இளங்கோவன், முன்னாள் தலைவர் கனித்தமிழ்ச்சங்கம். எல்லோருக்கும் வணக்கம். இந்த மாநாட்டுக்கு ஏற்பாடு செய்ததற்கு நன்றி கூற வேண்டும் என்றால் பெரிய ஒரு பட்டியலே இட வேண்டும். இருந்தாலும் சில முக்கியமானவர்களை இந்த அரங்கிலே கூற வேண்டும். முதல்கன என்னுடைய நன்றியை உரித்தவர் எங்களுடைய கனித்தமிழ் தந்தை என்று போற்றப்படக்கூடிய பேராசிரியர் மு. அனந்தகிருஷ்ணன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை கூறிக்கொள்கிறேன். அடுத்து எங்களுடைய கனித்தமிழ் என்றாலே அதற்கு ஒரு சூப்பர் ஸ்டார், உலகம் பூரா உள்ள கனித்தமிழ் சூப்பர் ஸ்டார் என்றால் முத்து நெடுமாறன், அவருக்கு என்னுடைய நன்றியை கூறிக்கொள்கிறேன். அடுத்து கூற வேண்டியது, கனித்தமிழ் சங்கம் என்றாலே அதை எடுத்து நடத்துவதற்கு ஒரு பெரிய இளைய தளபதி வேண்டும். அந்த இளைய தளபதி தான் நம்முடைய அனந்தன். எப்பொழுதும் இளைய தளபதி அவர் உலகம் சுற்றும் வாலிபன், உலகத்தில் எங்கு கண்பொருள் பொருள் காட்சி வேண்டும் என்றாலும் நடத்துவார், அவர் எப்பொழுதும் அழைக்கலாம். மற்றும் மணிவண்ணன், செல்லப்பன், பத்ரி இவர்கள் எல்லாரும் இந்த ஒரு கருத்தரங்குக்கு ஒரு மூல கருத்தை கொடுத்தார்கள். பிறகு பல வருடங்களாக இதுபோல ஒரு கருத்தரங்கு நடத்த வேண்டும் என்ற தூண்டுதலை உருவாக்கி கொண்டே இருந்தார்கள். மற்றும் நம்முடைய கணித்தமிழ் சங்கம் உறுப்பினர்களுக்கும் இந்த அரங்கை நமக்கு ஏற்பாடு செய்து கொடுத்த தமிழ் விர்ச்சுவல் அகாடமியின் டைரக்டர் அவர்களுக்கும், தமிழ் விர்ச்சுவல் அகாடமியின் மற்ற எல்லா ஊழியர்களுக்கும், இங்கே வந்திருக்கும் பேராசிரியர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.